வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அரசுதான் அமையும். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளார். மதிமுக சார்பில் வருகிற செப்டம்பர் 15 மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் 115 பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக மத்திய மண்டல நிர்வாகிகள் கூட்டம் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மதுரையில் நடைபெறும் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாட்டுக்கு அனைவரும் எழுச்சியோடு வர வேண்டும் என்றார். மேலும் தமிழக கவர்னர் R.N. Ravi தமிழக அரசு கொண்டு வரும் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்புவதை வன்மையாக கண்டித்தார். அது மட்டுமல்லாமல் திமுக தலைமையிலான அரசுதான் மீண்டும் அமையும் என உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். சீன நாட்டிலேதான் சுவர் எழுத்துக்கள் வந்தன. அதற்கு பிறகு இந்திய அரசியலில் சுவர் எழுத்துக்கள் எழுதிய கட்சியே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான்.